இறைவா, இருளில் வாழ்ந்த எங்களின் அகையிருளை அகற்றி அக ஒளியை அளித்தவரே, உம்மை போற்றே புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகிய இறைவா, எமது நாட்டின் 18வது மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் எமது நாட்டில் மாநிலங்களில் உள்ள தலைவர்கள், அரசியல் கட்சிகள், தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்லோரையும் ஆசீர்வதித்திருளும். அவரவர் தங்களது பணிகளை செய்ய தேவையான சக்தியை, பேச்சு திறமையை, பிறரை புண்படுத்தாமல் தங்களது கருத்துக்களை வலியுறுத்தி பேசும் பக்குவத்தை அளித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். நீதியை விரும்பும் இறைவா, எமது நாட்டில் பாதிக்கப்படும் பெண் குழந்தைகள், பெண்கள், முதியோர், விவசாயிகள், தினக்கூலிகள், கட்டிட தொழிலாளர்கள், வறுமையினால் பாதிக்கப்படும் மக்கள் அனைவருக்கும் சமூக அந்தஸ்தை, சமூக நீதியை கொடுத்து வாழ்வில் அவர்கள் முன்னேற, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி செய்யும் தலைவர்களை இனம் கண்டு மக்கள் தேர்ந்தெடுக்க நேர் உதவி புரிந்தவர்களும். அன்பின் ஆண்டவரே, டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெரும் முயற்சியால் அனைவருக்குமான வாக்குரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 1935 உறுதி செய்யப்பட்டு 1937 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டதை நினைத்து பார்த்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இது நம் உரிமை, நம் கடமை என்பதை உணர்ந்து சிறப்பாக தேர்தலை புறக்கணிக்க விரும்பும் குழுவினர்கள் தங்களின் உரிமைகளை விட்டு கொடுக்காமல் விவேகமுடன் செயல்பட உமது ஞானத்தை அளித்தருளும். எல்லாவற்றையும் அறியும் இறைவா, வாக்குப்பதிவு இயந்திரங்களை பற்றிய நம்பகத்தன்மை மக்களிடம் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. பல தலைவர்களும் இதை விமர்சிக்கின்றனர். எங்கள் ஜனநாயக நாட்டில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளும் நேர்மையுடன் உண்மையுடன் செய்ய கடவுளாகிய நீர்தான் உதவி செய்ய வேண்டும், தீமைகளில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என உம்மிடம் பக்தியுடன் ஜெபிக்கிறோம். கோவிலில் நின்று போதித்த திருத்தூதர்களை தலைமை குருவும் சதுசேயர் கட்சியினரும் பொறாமையினால் கைது செய்து சிறையில் வைத்தனர். அவர்களை ஆண்டவரின் தூதர் சிறையில் இருந்து விடுவித்து பணிகளை தொடர உதவி செய்தார் என திருத்தூதர் பணி நூலின் இன்றைய வாசகம் கூறுகிறது. நன்மை செய்பவர்களுக்கு கடவுள் எல்லா சூழலிலும் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையுடன் அவரது திட்டத்தின்படி அனைவரும் வாழ தூய ஆவியின் வரங்களை கொடுக்க வேண்டும் என எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.